நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன். கேரளாவில் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டிருப்பதால் அந்த காய்ச்சல் கோவையிலும் பரவலாம் என அதற்கு உரிய தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என கலெக்டர் சமீரன் அறிவுறுத்தியுள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான தமிழக மின் ஆளுமை விருது பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. www.itnanban.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் வரும் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என கோவை கலெக்டர் சமீரன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மக்கள் அளித்த புகார்கள் தொடர்பாக உரிய நேரத்திற்குள் தீர்வு காணாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்ததுடன் அதற்கு தார்மீக பொறுப்பேற்று தன் சம்பளத்தை தானே கட் செய்ய உத்தரவிட்டுள்ளார் மத்திய பிரதேச மாநில ஜபல்பூர் கலெக்டர் கரம்வீர் சர்மா. அதிகாரிகளுக்கு எதிராக சாட்டையை சுழற்றி அதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு முன்னோடியாக திகழ்கிறார் இந்த பெருமைக்குரிய கலெக்டர் கரம்வீர் சர்மா. இணை நோய் உள்ளவர்கள் மற்றும் 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடுவதற்கு மருத்துவரின் ஒப்புதல் சான்று காட்ட வேண்டியதில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசு திட்டங்கள் கடைகோடி மக்களிடம் சென்றடைய அனைவரும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என செய்தித்துறை அலுவலர்களுக்கு அமைச்சர் சுவாமிநாதன் அறிவுரை வழங்கினார். ஒருவர் தன் உடல்நிலையை குறிப்பிட்டு மருத்துவ காப்பீடு எடுத்த பின் அவருக்கு ஏற்படும் பாதிப்பிற்கு இழப்பீடு தர காப்பீட்டு நிறுவனம் மறுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் நடப்பாண்டு மக்கள் தொகை 36,83,072 என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 18 வயதிற்கு மேற்பட்டோரில் 143,349 பேர் இன்னும் முதல் தவணை தடுப்பூசி கூட செலுத்தாமல் உள்ளனர். அவர்களை கண்டறிந்து தடுப்பூசியை செலுத்தும் முயற்சியில் உள்ளாட்சி சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவில் 52 பேருக்கு ஒமைக்ரான் வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழக சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வணக்கம்.